வணக்கம், நான் நித்யா, சென்னையில இருந்து வரேன். நான் சதீஷ் சாரோட வீடியோஸ் யூடியூப்ல பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணேன். சதீஷ் சார் கிளாஸ் நடத்துற விதத்தை பத்தி சொல்லணும்னா, ஒரு லெக்சர் நம்ம 1 hour அட்டன் பண்ணோம்னாலே நமக்கு போர் அடிச்சிரும். ஆனா சாரோட கிளாஸ் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா நடக்கும், எக்ஸப்ட் லஞ்ச் பிரேக் தவிர. எந்த இடத்துலயுமே லேக் ஆகவே ஆகாது, நம்மள அப்படியே கிளாஸ்க்குள்ளேயே கூட்டிட்டு போயிடுவாங்க. நமக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு படம் பார்க்கும்போது நம்ம எப்படி அந்த படத்துக்குள்ளேயே போயிட்டு இன்டர்வெல்ல கூட நமக்கு அந்த தாட் நம்ம மைண்ட்ல இருக்குமோ, அந்த மாதிரி சாரோட கிளாஸோட தாக்கம் நம்ம மனசுல இருக்கும். நம்ம வெளியில ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போதே ஒரு கடையில பேரை பார்த்தாலோ இல்ல ஒரு பூக்காரங்களை பார்த்தா கூட நமக்கு பேர் கேட்கணும்னு தோணும். அந்த பேரை நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்க தோணும். சார் வந்து அவர் நடத்தின எல்லாத்தையுமே நமக்குள்ள கொண்டு வந்துருவாரு. சோ நம்ம யார் சேர்ந்தாலுமே கண்டிப்பா ரெக்ரெட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா சாரோட கிளாஸ் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் என்னென்ன சொல்லி தருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட எதுக்கு போவோம், ஒரு கல்யாணம் கேட்க போவோம், நமக்கு ஹெல்த் இஷ்யூ கேட்க போவோம், இல்ல ஒரு வீடு வாங்கணும், இல்ல வேலை பிரச்சனை, குழந்தை படிக்கல, இதெல்லாம் தான் கேட்போம். அது எல்லாத்துக்கும் ஆன்சர் நம்மளே பாக்குற மாதிரி சொல்லி கொடுத்துருவாரு. அப்புறம் நம்ம அஸ்ட்ராலஜர்கிட்ட போக வேண்டியதே இருக்காது, நம்மளே பாத்துக்கலாம். அப்ளை பண்ணி பாக்குறது வந்து நான் இன்னும் ப்ரொஃபஷனலா பார்க்க ஆரம்பிக்கல, பட் ஆனா பார்க்க முடியும்ன்ற கான்பிடென்ட்ட சார் கொடுத்துட்டாரு. என்னோட இதுல வந்து வீட்டுல இருக்கவங்களுக்கு பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்ப வந்து இந்த கிரக சேர்க்கை இருந்தா வீட்டுல சாய்பாபா பக்தர்கள் இருப்பாங்க, சாய் பஜன் நடக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. எக்ஸாக்டா எங்க வீட்டுல சாய் பஜன் எவ்ரி மந்த் நடக்குது, என் பையன் பேரே சாய் தான். சோ பயங்கரமா மேட்ச் ஆகுது. இது வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்கு. இது நம்ம வந்து என்ன சொல்றது, வெளியில வர முடியாது. அந்த இதுல உள்ள போயிட்டோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யாருனாலும் சேரலாம், கண்டிப்பா ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. பரிகாரம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, நம்ம ரொம்ப செலவு பண்ணி அங்க எங்க அலைஞ்சு பண்ண வேண்டியதே இல்லை. நம்ம வீட்டுல கிச்சன்ல இருக்க பொருளை வச்சே நம்ம பண்ணிட முடியும். அவ்வளவு சிம்பிளா சொல்லி கொடுத்துருவாரு. நமக்கு அந்த பொருளை பார்க்கும் போதே இந்த கிரகம் தான், நமக்கு இவங்க ஒத்துக்கலையா, நம்ம அதுக்கு இது பண்ணலாம், எல்லாமே நம்ம மைண்ட்ல கொண்டு வந்துருவாரு. சோ நம்ம படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. இப்ப கிளாஸ்னா கூட நம்ம ஒரு ஹவர்னா நமக்கு போர் அடிச்சிடும். சார் காலையில இருந்து எடுப்பாரு, நமக்கு கண்ணு கூட அசைக்க முடியாது, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சார் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதை பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுல இருக்கிறவங்க இதை எடுத்து பார்க்கும் போதே, இப்ப சப்போஸ் சார் வந்து இப்ப கார் வாங்குறது பத்தி அவர் சொன்னாரு அப்படின்னா, எங்க வீட்டுல நான் என்னோட ஹஸ்பண்ட்க்கு அப்ளை பண்ணி பாக்குறேன், நாங்க வாங்கின 2 cars அதுக்கு அப்ளை ஆகுது, வீடு வாங்கினதும் அப்ளை ஆச்சு. அதே மாதிரி என் பையனுக்கு வந்து பேர் எப்படி வந்துச்சு, நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அவனோட பேர் வந்து டிஃப்ரெண்டா யோசிச்சு பயங்கரமா வச்சிட்டோம் அப்படின்னு, அதுக்கப்புறம் சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த கிரகம் தான் வச்சிருக்கு, நாங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ரெகுலரா கோயில் போற ஆள்னா கோயிலுக்கு போவோம், ஈவன் நம்ம மேல இருக்க சுவாமி மேல இருக்க நேம் போர்ட கூட பார்க்க மாட்டோம். ஆனா இப்ப சார் சொன்னதுக்கு அப்புறம் சாமியோட பேர் என்ன அப்படின்னு பாக்குறோம், எந்த கிரகத்துக்காக இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம், அது எல்லாமே ஈஸியா கொண்டு வந்துடுறாரு. நான் படிச்சு மனப்பாடம் பண்ணேன்னு சொல்லவே மாட்டேன், சார் நடத்தினதுல அது ஆட்டோமேட்டிக்கா மூளையில போயிருச்சுன்றதுதான் நான் சொல்ல முடியும். அதனால சாரோட மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா யாருமே படிக்க முடியும். ஏஜ் டிஃபரன்ஸ் கூட தேவையில்லை, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. யார் விரும்பினாலுமே வந்து சேரலாம், கண்டிப்பா ரெக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.